ஹாய், வெல்கம் பேக் டு அனுஸ் அடுப்பங்கரே. நான் இன்றைக்கி உங்களுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு தேவையான அளவு எடுத்து வெட்டி தண்ணிக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 பொரிஞ்சிருச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 6-7 பூண்டு எடுத்து வச்சுட்டு அதுவும் போட்டலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கட்டும். வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளியும் 1/4 வேக்காடு வேகட்டும். வதங்கிருச்சு, காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் லைட்டாக காய் வதங்கினோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் காயில் உப்பு சேரும். இது வதங்கட்டும், காய் கொஞ்சம் வதங்கணும். அதுக்குள்ளே இதில் கொஞ்சம் தண்ணி சுட வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் புளி சேர்த்துடலாம். இந்தளவு நெல்லிக்கிழவு புளி எடுத்துருவேன். புளி சேர்த்து அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். வதங்கிருச்சு கொஞ்சம் காய். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம், காய்க்கு தேவையான உப்பு. உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். வதங்கிருச்சு கொஞ்சம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்ச பொடி தான். மசால் தூள் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த பச்சை மணம் போகணும். அப்படியே காயிலையும் வந்து அந்த மசால் பொடி நல்லா பிடிச்சிரும். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. இப்போ கொதி வரட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மசால் பொடியில் அந்த காய் வெந்துடும். கொஞ்சம் மீடியமாகவே வச்சுட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. மசால் கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு மசால், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். உப்பு நம்ம அப்போ கொஞ்சம் சேர்த்தோம் காய் வேகும் போது, இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் சேர்க்கலாம். பார்த்துக்கோங்க, உப்பு செக் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையில்ல, இன்னும் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கொதிச்சா போதும், இதோடு அப்படியே விட்டுறலாம். இல்லைனா உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி, இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அது ஊற்றினா போதும். கொஞ்சம் கிரேவியாகவும் இருக்கும், குழம்பும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்க்க போகிறேன். 4 பல் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துறேன்.
தேங்காய் கழுவிட்டு அந்த ஜாரையும் வச்சு ஊற்றிடலாம், தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கட்டியாயிரும் இறக்கி வச்சதுக்கு அப்புறமா. சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த தேங்காய்க்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கார குழம்பு ரெடி ஆயிருச்சு. சூப்பரா நல்ல மனத்தோட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.